ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே அந்த ரொம்ப நேரன்றது எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு அதே மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறது ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ நேரம் உட்காந்தா எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அண்ட் அவங்க சொல்கிறது நிஜம்தானா அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் அந்த எஃபெக்டை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் எவ்வளோ நேரம் உட்காடுறதுக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹார்வர்ட் மெடிக்கல் இருந்து டாக்டர் லீ அப்படின்றவர் டூ தௌசண்ட் டுவெல்ல லேன்சட் அப்படின்ற பிரிட்டிஷ் ஜேர்னலுக்கு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறாரு என்னென்னா இன்னாக்டிவிட்டி அஸ் அ ஹெல்த் அசாட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம அதிகமாக நகராமல் ரொம்ப வேலைகள் செய்யாமல் இன்னாக்டிவாக இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அது மூலியமாக பிரஸ்ட் கேன்சர் கோலன் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிஸ் அதுக்கப்புறம் ஒபிஸ் இந்த மாதிரியான கெடுதல்கள்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறே சொல்கிறாரு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவர் வந்து ஒரு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அதாவது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விமன் ஒர்க்கிங் ஆஸ் வெல் ஹவுஸ் ஹோல்டு உமனில் வந்துட்டு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சோட எண்டில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறவங்க இன்ஆக்டிவாக இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்ஆக்டிவாக இருக்கிறவங்க ஆர் ப்ரோன் டு லா ஆஃப் டிசீஸ் என்ன ஆக்டிவாக இருக்கிறவங்க அதில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெல்த்தில் டயபெட்டிக் கேர் வேர்ல்ட் டயபெட்டிக் கேர் வந்துட்டு அவங்க ஒரு ரிசர்ச் ஒரு ஒன் மில்லியன் பீப்புள் வச்சுட்டு அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சோட எண்டில் ஒரு செவன் இயர்ஸை அந்த ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சோட எண்டில் அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இன்னாக்டிவாக இருக்கிறவங்க ஆர் ப்ரோன் டு ஃபாஸ்டர் டெத் அவங்க ரிசர்ச் பண்ணவங்களில் நிறைய பேர் சீக்கிரமாக இறந்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் இன்னாக்டிவிட்டி அதே வந்துட்டு ஆக்டிவ் இதில் வந்து ஆல் ஏஜ் குரூப்பும் இருக்குதுங்க ஸோ வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ ஆக்டிவாக இருந்தவங்களோட டெத் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துருக்குது அண்ட் ஆல்சோ அவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே அவங்க ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிகல்ல அவங்க மென்ஷன் பண்ணது ஸ்மோக் பண்ணுறவங்க வந்துட்டு வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் பேர் வேர்ல்டு வைடாக இறக்குறாங்க விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இன்னாக்டிவாக இருந்து ஓபீஸ் ஆகி இறந்தவங்க ஸோ இறந்தவங்களோட ரேட் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்குது அதனால தான் அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்லிவிட்டு ஸோ இன்னாக்டிவாக எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் கண்டினியூஸாக உட்கார்றவங்க அவங்களும் ஸ்மோக் பண்ணுறவங்களும் ஒரே மாதிரியான டிசீஸ் அதாவது லெவல் ஒரே மாதிரியான லெவல் இப்போது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு லங் கேன்சர் அந்த லிவர் நிறைய கேன்சர்ஸ் ஏதாவது இதுவான டிசீஸ் எல்லாம் வருது அதே ஈக்குவலாக க்ரானிக் டிசீஸ் டயபெட்டிஸ் அதுக்கப்புறமா ஓபீஸ்னால் வர பிரச்சனைகள் கோலன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னாக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது டெத் ரேட் ஸோ அதனால் இன்னாக்டிவாக இருக்காதிங்க அண்ட் அந்த இன்னாக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதாவது ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு மாடரேட்லேருந்து ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் லேட்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஆஃப் சிட்டிங்க்கு ஒன் ஹவர் ஆஃப் எக்ஸசைஸ் பத்தாது கண்டிப்பாக பத்தவே பத்தாது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எயிட் ஹவர்ஸ் உட்காடுறீங்க ஆனால் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்கிடுறீங்க ஸோ இது வந்து எல்லாத்த விட அதிகமாக டைம்ஸ் வந்துட்டு சிட்டிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சிடுது ஸோ சுகர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஒபீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அண்ட் இடுப்பில் வந்துட்டு அதிகமாக ஃபேட்டு சேர்கிறதா வந்து சொல்லிரு ஸோ மெட்டபாலிசம் கம்மியாயிடுச்சுனாவே ஃபேட் டைஜனும் கம்மியாயிடும் அது வந்து இடுப்பு சதை வந்துட்டு இடுப்பில் கொழுப்பு வந்துட்டு அதிகமாக சேர்க்குற மாதிரி சொல்றாங்க வெரி மச் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமையும் கொண்டு வருது அதிகமாக இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அது ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமையும் கொண்டு வருது ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு கண்டினியூஸாக உட்காராதீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் இதனோட எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேது ஸோ கண்டினியூஸாக உட்காராதீங்க உட்கார்றதுக்கு நடுவில் நடுவில் டைமில் பிரேக் விட்டு பிரேக் விட்டு எந்திரிச்சு நடங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் இதிலேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஸோ பிரேக் விட்டு பிரேக் விட்டு எந்திரிச்சு ஒரு சின்ன வாக் மாதிரி மீட்டிங்கில் வந்துட்டு அதிகமாக உட்காராமல் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணாலே இந்த சிட்டிங் அதிகமாக உட்காரதுனால வர இம்பேக்ட்டை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒன் ஹவர் எக்ஸசைஸ் கூட பத்த மாட்டேன் ஸோ எக்ஸசைஸையும் மீறி நீங்கள் உக்காந்துட்டுருக்கிற எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அவங்களோட வேர்டிக்ட் இது தாங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது ஸோ கண்டினியூஸாக உட்காராதீங்க இது ஒன்று தான் வழி ஸோ ப்ளீஸ் உட்காராதீங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் உட்காந்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அக்கௌண்ட் ஜாபாக இருக்கட்டும் ஐடி ஜாபாக இருக்கட்டும் கிளாஸ்லையாக இருக்கட்டும் அதிகமாக உட்கார்றவங்களுக்கு பிரச்சனை ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கட்டும் அதிகமாக இப்போ உட்காந்துட்டே இருக்கிறாங்க பசங்க இப்போ அதிகமாக உட்காந்துட்டே இருக்காங்க வெளில போய் விளாட்றதே இல்லையா உங்கள் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஈக்குவலாக ஷேர் ஆகணும் ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை